வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுவும் பார்க்க வரோன்னு கேட்டிங்கன்னா, போலீஸ் தெருவில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்க, இந்த ஒரு படம் கொடுத்து இதில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படி எண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா. அதாவது இப்போ இந்த படம் எடுத்து இந்த படம் கொடுத்துட்டு இந்த படத்தில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படிங்க மாதிரி கேட்பாங்க சரிங்களா. இப்போ இந்த மாடல், இப்போ ஏதாச்சும் ஒரு படம் கொடுத்து அதில் எத்தனை முக்கோணங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு வரிசையாக படம் போட்டுருக்கேன். இது மாதிரி வந்து ஒரு 22 படம் இருக்குது சரிங்களா. ஒரு 20 படம்னு வச்சுக்கோங்களேன், 20 படம் இருக்குது. இந்த 20 படம் மட்டும் பார்த்தாலே போதும், இதுலேருந்து ஒரு படம் தான் கேட்பாங்க சரிங்களா. நீங்கள் இல்லைன்னா கூட இந்த 22 படத்தையும் பார்த்துக்கிட்டு அந்த 22 படத்துக்கு ஆன்சர் எது வரும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் டக்குன்னு மனப்பாடம் கூட பண்ணிடுங்க, மனப்பாடம் கூட பண்ணிக்கிட்டாலே வந்து அந்த ஒரு மணம் எடுத்துடலாம் சரிங்களா. சரி ஓகே, இப்போ வந்து இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு படம், இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு இதில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சரிங்களா, சரி எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பாருங்கள், இப்போ எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தாலே தெரியும், இதில் இது ஒரு சின்ன முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், இது வந்து ஒன்று சரிங்களா, இது வந்து ஒன்று, இது வந்து ஒன்று ரெண்டாவது சரிங்களா. இப்போ இது ஒன்று, இது ஒன்று சரிங்களா, ஒன்று ரெண்டு, இந்த பெருசு ஒன்று, மொத்தமாக டோட்டலாக மொத்தம் மூணு இருக்குது சரிங்களா. இது வந்து எப்படி இன்னொரு முறையில் நான் ஒரு ஷார்ட்கட்டாக சொல்கிறேன், இது வந்து ஒன்றுன்னு வச்சுங்க. சரி, இப்போ வந்து இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி முக்கோணுச்சுன்னா அடியில் இருக்கிற அடிப்பக்கத்தை மட்டும் பாருங்கள், அடிப்பக்கத்தை ஒன்று ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒன்றுன்னு போட்டுங்க, ரெண்டாவது வந்து ரெண்டுன்னு போட்டுங்க சரிங்களா. மொத்தம் இது ரெண்டு ரெண்டு டோட்டல் பண்ணி எழுதிடுங்க, ஒன்று ப்ளஸ் டூ வந்து எத்தனை டுவல் டு த்ரீ, இதுக்கு ஆன்சர் வந்து த்ரீ சரிங்களா. சரி, இப்போ அதே மாதிரி இப்போ இந்த படத்தை பாருங்கள், இந்த படம் இப்போ வந்து இப்போ இந்த படத்தை பாருங்கள், இப்போ இந்த படம்னாலும் சரி இந்த படம்னாலும் சரி இந்த படம்னாலும் சரி முக்கோணம் அது அதில் ரெண்டு மூணு கூட பிரிச்சுருக்காங்க, பிரித்து இப்படி இதையும் பாருங்கள் சரிங்களா. இப்போ நாலாவது படத்தையும் பாருங்கள், அதே முக்கோணம் இப்படி ரெண்டு மூணு கூட பிரிச்சுருப்பாங்க, நடுவில் பிரிச்சுருப்பாங்க சரிங்களா. அந்த மாடலுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது பாருங்கள், இதுக்கு வந்து அடிப்பக்கத்தை மட்டும் ஒன்று ரெண்டுன்னு போடணும் சரிங்களா. அதே மாதிரி இந்த படத்துக்கு பாருங்கள், இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதை வந்து அடிப்பக்கத்தை வந்து இது ஒன்று ஒன்று சரிங்களா, இது வந்து ரெண்டு, இது வந்து ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா. அப்படியே அடிப்பக்கத்தை கீழே ஒன்று ரெண்டு மூணு நம்பர் போட்டோம், இதை அப்படியே டோட்டல் பண்ணி எழுதுனா அதுதான் ஆன்சர் சரிங்களா. ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு சீக்வல் எத்தனை வரும், ஆறு வரும். அப்படின்னா இது வந்து மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னா ஆறு முக்கோணம் இருக்குது சரிங்களா. இது ஆறு முக்கோணம் எது எதுனா பாருங்கள், இது ஒன்று சின்னதாக, இது ஒன்று, இது ஒன்று ரெண்டு, இது ஒன்று மூணு சரிங்களா. இந்த பெருசாக இருக்கிறது ஒன்று நாலு பார்த்துங்க, நாலு. அடுத்து வந்து இந்த ரெண்டு சேர்த்து வர்றது ஒன்று அஞ்சு, அடுத்து இந்த ரெண்டு சேர்த்து வர்றது ஒன்று ஆறு, மொத்தம் ஆறு வந்து சரிங்களா. ஓகேவா, பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த பெருசு ஒன்று சரிங்களா, பெருசு ஒன்று, இது சின்னது ஒன்று, இந்த சின்னது ஒன்று, இந்த சின்னது ஒன்று, மொத்தம் மூணு இது சரிங்களா. பெருசு ஒன்று, இது ஒன்று நாலாச்சா, மொத்தம் ஆறு இருக்குது. இன்னும் ரெண்டு எது எதுன்னா இது ரெண்டு சேர்ந்து வர்றது, இந்த ரெண்டு சேர்ந்து வர்றது பாருங்கள் சரிங்களா, இது பார்த்துங்க. அதே மாதிரி அடுத்த இன்னொரு முக்கோணம் லாஸ்ட்டாக ஒரு ஆறாவது முக்கோணம் எதுனா, இது ரெண்டு சேர்ந்து வர்றது, இது ரெண்டு சேர்ந்த மாதிரிக்கு வர்ற முக்கோணம் சரிங்களா. ஓகே, டோட்டலாக வந்து இதில் ஆறு ஆறு வருதுன்னு பார்த்துட்டோம் சரி. ஓகே, மூணாவது சம் பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அடிப்பக்கத்தை மட்டும் பார்க்கணும். இது இதில் ஒரு அடிப்பக்கம் இருக்குது, இதில் ஒரு அடிப்பக்கம் இருக்குது சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது பார்ப்போம், இதில் வந்து என்ன, ஒன்று ஒன்று ரெண்டு, ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா. ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்பர் போட்டணும் சரிங்களா. இது இருந்தாலே அடிப்பக்கத்தை மட்டும் எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டணும். அடுத்து வந்து இங்கேயும் ஒரு அடிப்பக்கம் இருக்குது, இதில் வந்து எப்படின்னா அஞ்சு ஆறு ஏழு அப்படி போடக்கூடாது, இதுலேயும் வந்து கோடு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அங்கேருந்து ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும் சரிங்களா. ஒன்று ரெண்டு மூணு நாலு சரிங்களா. இப்போ இந்த படத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே டோட்டல் பண்ணால் அத்தனை முக்கோணம் தான் இருக்குது சரிங்களா. இப்போ இருக்க எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் ஒன்று ரெண்டு மூணு நாலு டோட்டல் பண்ணால் ஒன்று, ஒரு நிமிஷம், சரி ஓகே பாருங்கள், இதில் இருக்கிற எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு எல்லாத்தையும் டோட்டல் பண்ண என்ன வருது, நாலு, இது ரெண்டு கொண்டு ஒரு நாலு எட்டு, இது பத்து, மொத்தம் பத்து வருது சரிங்களா. பத்து, அதே மாதிரி இங்கே இதில் ஒரு ஒன்று ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு இதில் ஒரு பத்து
மொத்தம் டோட்டலாக எத்தனை வருது? 20 வருதா? அப்போ இதில் வந்து டோட்டலாக வந்து 20 முக்கோணம் இருக்குது, சரிங்களா? 20, இதில் வந்து 20 முக்கோணம் நீங்கள் பார்க்கணும். 20 முக்கோணம் எது எதுன்னு சொல்லிட்டா பாருங்கள். இது ஒன்று, ஃபஸ்ட்டு வந்து இந்த பெருசாக இருக்கிறது ஒன்று, சரிங்களா? இந்த பெருசாக இருக்கிறது ஒன்று, அடுத்து வந்து இது ஒன்று. இப்போ இது இந்த இது ரெண்டு, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, சரிங்களா? அப்படியே வரிசை ஒன்றுனா பாருங்கள், ஒன்றா பார்த்தா இதில் வந்து 20 முக்கோணம் இருக்குது, சரிங்களா? இது எல்லாத்தையும் சொன்னால் வந்து டைம் லேட் ஆகிடும். நீங்கள் இது ஒரே ஒரு ஷார்ட்கட் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ அடிப்பக்கம், அடிப்பக்கத்தை மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு வரிசையாக நம்பர் போடணும். எத்தனை வரைக்கும் இருந்தாலும் சரி, இன்னும் போய்கிட்டே இருந்தாலும் சரி, நம்பர் போட்டுருங்க. அதை அப்படியே டோட்டல் பண்ணிடுங்க, சரிங்களா? இது வந்து தொடராக போகணும், சரிங்களா? தொடராக போனால் ஒன்று ரெண்டு மூணு நாலு வரிசையாக நம்பர் போடணும். அதே மாதிரி மேலே இங்கிருந்து ஆரம்பிக்குது, ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று ரெண்டு, ஆரம்பித்த பாயிண்ட்லேருந்து முடிகிற பாயிண்ட் வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படி வரிசையாக நம்பர் போடணும், சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி எழுதிடுங்க. மொத்தம் வந்து 20, சரிங்களா? இப்போ வந்து இப்போ வந்து அடுத்து வந்து நாலாவது சம் பார்ப்போம். இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பாருங்கள், இது முக்கோணம், இதை பிரிச்சுருக்காங்க, கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து என்ன, இது வந்து இந்த இந்த இதை வந்து எப்படி போடணும்னா நமக்கு தெரியும், ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நம்பர் போடணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வரிசையாக நம்பர் போட்டு அடிப்பக்கத்தை, சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து இங்கே ஒரு அடிப்பக்கம் இருக்குது, இதை வந்து எப்படி நம்பர் போடணும்? ஒன்று ரெண்டுன்னு தான் போடணும், சரிங்களா? ஆறு ஏழு எட்டு அப்படிலாம் போடாதீங்க, ஒன்று ரெண்டுன்னு தான் ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு கோடு அடிப்பக்கம் ஆரம்பிச்சதுன்னா ஆரம்பித்த பாயிண்ட்லேருந்து முடிகிற பாயிண்ட் வரைக்கும் மட்டும் போடணும், ஒன்று ரெண்டு. அதே மாதிரி இது இது மூணு நாலு அப்படி போடக்கூடாது, இல்லை ஏழு எட்டு அப்படி எதுவுமே போடக்கூடாது. ஆரம்பித்த பாயிண்ட்லேருந்து முடிகிற பாயிண்ட் வரைக்கும் ஒன்று ரெண்டுலேருந்து தான் போடணும். அதை மட்டும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஒன்று ரெண்டு மூணு நாலு, இந்த படத்தில் இருக்கிற எல்லா நம்பரையும் கூட்டினா வேலை முடியுது, சரிங்களா? இது உங்களுக்கு தெரியுதல்ல, ஒன்று ரெண்டு மூணு நாலு எழுதிருக்குது. ஓகே, சரி, எல்லாத்தையும் கூட்டினா இப்போ இது ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும், ஒன்று ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு, பாருங்கள், ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் கூட்டினா பத்து வருதா? பத்து, இது ஒரு அஞ்சு, பதினஞ்சு, பதினஞ்சு ஒரு ஆறு, இருபத்தொன்று வருதா? இருபத்தொன்று, அப்போ ஒன்று இரண்டையும் கூட்டினா ஒன்று ப்ளஸ் ரெண்டு எத்தனை வருது? மூணு வருதா? அப்புறம் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும், ஒன்று ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும், சரிங்களா? இதை இதை எழுதி இதை கூட்டினா எத்தனை வருது? பத்து வருமா? இப்போ எல்லாத்தையும் கூட்டினா ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஒன்று அறுபத்தொரு முக்கோணம் இருக்குது, சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் கூட்டினா 61 வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஒரே நிமிஷம், ஒரே ஒரு கரெக்ஷன். இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் எத்தனை வருது? 31 வரும், சரிங்களா? அது மட்டும் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு அதை மட்டும் பார்த்துங்க. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 1 3 4, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் டீச்சர் கூட்டினா 1 3 4, இப்போ இதை கூட்டினா 34, சரிங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 34 முக்கோணம் வந்து இதில் இருக்குது, சரிங்களா? இதை மட்டும் நோட் பண்ணிங்க. இதை நான் வந்து 61 மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், இது மட்டும் பார்த்துங்க, சரிங்களா? ஓகே, சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இது ஒரு மாடல், சரிங்களா? இந்த நாலு ஒரு மாடல், சரிங்களா? அதாவது அடிப்பாகத்தை வந்து நம்பர் போட்டு அந்த நம்பரை எல்லாம் கூட்டி எழுதணும், அது ஒரு மாடல். அடுத்த மாடல் வந்துன்னா இப்போ இந்த இந்த இது 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 ரெண்டும் இது ரெண்டு ரெண்டு ஸ்டாரு, சரிங்களா? இந்த மாதிரி படம் கொடுத்துட்டு இதில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த படத்தை பாருங்கள், இந்த படம் எப்படி இருக்குதுன்னா இப்போ வந்து இது ஒரு முக்கோணம், முக்கோணம் வந்து இப்படி ஒரு முக்கோணம் இருக்குது, நேர் மேலே பார்த்துருக்குற முக்கோணம், ஒன்று வந்து கீழே இப்படியே தலகலை கீழே பார்த்துருக்குற முக்கோணம், ரெண்டு முக்கோணத்தை ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நல்லா டிஃப்ரெண்ட் பாருங்கள். இந்த படம் எப்படி இருக்குதுன்னா இப்படி முக்கோணம் அல்ல, பாருங்கள், இப்படி ஸ்டாராட்ட இப்படியே இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது லைன், இப்படியே தொடர்ந்து, சரிங்களா? இப்படியே இந்த ஸ்டாருக்கு இந்த ஸ்டாருக்கு வித்தியாசம் பார்த்துங்க. ஆனால் அது வந்து ரெண்டு முக்கோணத்தை தலகலை தலகலை போட்ட மாதிரி இருக்குது, இது வந்து அப்படி இல்லாமல் தொடர்ச்சியாக ஸ்டாராட்ட இருக்குது, சரிங்களா? சரி, ஓகே, இதில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ சுற்றி அவுட்டரில் எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போம், சரிங்களா? இதில் ஒன்று, இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, சரிங்களா? இதில் அவுட்டரில் வந்து எத்தனை இருக்குது? ஆறு. ஆனால் இதை வந்து நம்பரை கூட்டி எழுதாதீங்க, மொத்தம் ஆறு முக்கோணம் தான் இருக்குது, அந்த ஆறு மட்டும் போடுங்க, சரிங்களா? மேலே போட்ட மாதிரியே இந்த ஆறு வரைக்கும் எழுதுனா ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டி இங்கே பாருங்கள் 21 எழுதிருக்குங்களா, அதை வந்து அதைக்கீது எழுதிடாதீங்க. அது இதில் வந்து ஆறு, சரிங்களா? சுற்றி அவுட்டரில் வந்து ஆறு முக்கோணம் தான் இருக்குது. அடுத்து வேறு எத்தனை வேறு எந்தெந்த முக்கோணம் இருக்குதுன்னா இந்த பெரிய முக்கோணம், இது இது எல்லா இது மூணு, சரிங்களா? ஒன்று அஞ்சு மூணு, இது மூணையும் கூட்டின மாதிரி இருக்கிற இது ஒரு முக்கோணம், சரிங்களா? இது ஒரு முக்கோணம். அப்புறம் வந்து கீழே தலகலாக பார்த்துருக்கு, இது ஒரு முக்கோணம், சரிங்களா? இது ஒரு முக்கோணம் ப்ளஸ் ரெண்டு, சரிங்களா? டோட்டலாக எட்டு இருக்குது, சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்களா, இந்த இதில் வந்து எட்டு முக்கோணம், எந்தெந்த முக்கோணம்னு பார்த்துட்டீங்க, எட்டு முக்கோணம் இதுக்குள்ளே இருக்குது, சரிங்களா? பார்த்துட்டீங்க, நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த கணக்கு
கொஸ்டினில் கேட்டாங்கன்னா இந்த ஸ்டாரை பார்த்துட்டீங்கனாலே டக்குன்னு எட்டுன்னு போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருங்க சரிங்களா. உள்ளே உட்காந்து எண்ணிக்கிட்டில் இருக்காதிங்க, டைமே இருக்காது சரிங்களா. இந்த இப்போ மட்டும் பார்த்துங்க, இந்த ரெண்டு முக்கோணம் தலைகளாக போட்டாங்கன்னா எட்டு, அவ்வளோதான். டிக் பண்ணிவிட்டு அடுத்த ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போய்கிட்டே இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த கணக்கு எப்படி போடுறீங்கன்னா, இதில் எத்தனை ஸ்டார் இருக்குது, அவுட்டரில் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது, அவுட்டரில் அஞ்சு இருக்குது சரிங்களா, அஞ்சு. அப்புறம் வேறு எங்கே முக்கோணம் இருக்குது, வேறு முக்கோணம் ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுதா, நல்லா பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே இது புள்ளி வைப்போம், அவுட்டரில் இருக்கிற முக்கோணத்தை விட்டு இங்கே ஒரு புள்ளி வைக்கிறோம், இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி. இந்த புள்ளி எதுக்கு வைக்கிறோம்னா, இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கு புள்ளி எதுக்கு வச்சுருக்கிறோன்னு. இந்த புள்ளி வைக்கிறோம்னு வச்சுங்களே, இந்த புள்ளி வைக்கிறோம்னா நல்லா பாருங்கள், இங்கே ஒரு முக்கோணம் உருவாகுதா, இந்த புள்ளியில் பாருங்கள், இந்த புள்ளியில் இப்போ ஒரு முக்கோணம் உருவாகுதா, இது ஒரு முக்கோணம். அதே மாதிரி இந்த புள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த புள்ளியில் ஒரு முக்கோணம் உருவாகும். எந்த முக்கோணம்னா பாருங்கள், இப்படி இங்கே இங்கே இது சரிங்களா, இந்த முக்கோணம் பார்த்துங்க சரிங்களா. இது ஒரு ரெண்டு. அடுத்து வந்து இந்த புள்ளியில் என்ன முக்கோணம் உருவாகுதுன்னா, இந்த புள்ளியில் பாருங்கள் அதே மாதிரி இருக்கும், இங்கே இப்படி சரிங்களா, இந்த புள்ளியில் இது பார்த்துங்க. அதே மாதிரி இந்த புள்ளியில் என்ன முக்கோணம் உருவாகும்னா இப்படி பாருங்களா சரிங்களா. அந்த புள்ளியை நோக்கி, இப்போ இந்த புள்ளின்னு வச்சுங்களேன், இந்த புள்ளி நோக்கி இருக்கிற மாதிரி இப்படி பாருங்களேன், இப்படி வர்ற மாதிரி ஒரு முக்கோணம் கீழே பார்த்துருக்குதா. அதே மாதிரி இந்த புள்ளின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் பார்த்துருக்குற முக்கோணம், இந்த கோடு இருக்குதுல்ல இப்படி இந்த பக்கம் பார்க்குதா. அதே மாதிரி இப்போ அஞ்சு புள்ளி வச்சுருக்கிற இந்த அஞ்சு புள்ளிலையும் ஒரு ஒரு முக்கோணம் உருவாகும் சரிங்களா. அப்படின்னா ப்ளஸ் அஞ்சு, அவுட்டரில் இருக்கிற சுற்றி அவுட்டரில் இருக்கிற ஒரு அஞ்சு, அது தனி, உள்ளே இருக்கிற ஒரு ஒரு இது பெரிய பெரிய முக்கோணம் ரெண்டு சேர்ந்தது. இது எப்படின்னா, இப்போ வந்து இதுவும் இதுவும் சேர்ந்து ரெண்டு நாலு சேர்ந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்குமா, ரெண்டையும் நாலே சேர்த்துனா ஒரு முக்கோணம், அடுத்து வந்து ஒன்றே மூணையும் சேர்த்துனா ஒரு முக்கோணம், ரெண்டே அஞ்சையும் சேர்த்துனா ஒரு முக்கோணம், ஒன்று நாலு சேர்த்துனா ஒரு முக்கோணம், அஞ்சு மூணு சேர்த்துனா ஒரு முக்கோணம், புரிஞ்சுக்கிட்டீங்களா. அப்படி எப்படி வேணால் பார்த்துக்கலாம். இது ரெண்டே கூட்டணும் டோட்டலாக பத்து. ஓகே, இப்போ பத்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த படம் கொடுத்துட்டாங்க, இந்த படத்தை கண்ணில் பார்த்துருக்கீங்கன்னா எட்டுன்னு போட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இப்படி இந்த ஸ்டாரு கொடுத்தாங்கன்னா டக்குன்னு பத்துன்னு போட்டு அடுத்த கொஸ்டின் போயிடுங்க சரிங்களா. இந்த மாடல் சரி ஓகே. இப்போ வந்து இது ஒரு மாடல் முடிஞ்சு. ஓகே, அடுத்து வந்து இது ஒரு மாடல் சரிங்களா. இந்த ஏழாவது இது எப்படி படம்னா பாருங்கள், ஒரு முக்கோணம் போட்டிருக்காங்க, ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்துக்குள்ளே இன்னொரு முக்கோணம் போட்டிருக்காங்க சரிங்களா. அந்த முக்கோணத்துக்குள்ளே இன்னொரு முக்கோணம் போட்டிருக்காங்க. அப்படின்னா இதில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்குது பாருங்கள், பெருசு ஒரு முக்கோணம், இந்த ஒரு முக்கோணத்துக்குள்ள ஒரு முக்கோணம் போட்டிருக்காங்க. இந்த ஒரு ஒன் ஃபஸ்ட்டு வந்து அவுட்டரில் இருக்கிற ஒரு பெரிய முக்கோணம், அடுத்து வந்து இது ஒன்று, இது ரெண்டு, இது மூணு, இது நாலு சரிங்களா. இது நாலு, அவுட்டரில் இருக்கிறது ஒன்று, குட்டி குட்டியாக இருக்கிறது இது ஒன்று ஃபஸ்ட்டு சாரி பாருங்கள், இது ஒன்று சரிங்களா. இது ரெண்டு, இது மூணு, இது நாலு, குட்டி குட்டியாக இருக்கிற முக்கோணத்தை போட்டாச்சு. அடுத்து வந்து பெருசாக இருக்கிற ஒரு முக்கோணம் ஒன்று அஞ்சு சரிங்களா, நாலு ப்ளஸ் பெருசாக இருக்கிற ஒன்று அஞ்சு சரிங்களா. மொத்தம் வந்து இதில் வந்து அஞ்சு முக்கோணம் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து இது எட்டாவது பாருங்கள். எட்டாவது எப்படின்னா, இப்போ இது இந்த படம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்துக்குள்ளே குட்டி குட்டி முக்கோணமாக வரிசையாக அடிக்க இருக்குது பாருங்கள். இப்படி வரிசையாக அடிக்க இருக்குதா, இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும் வரிசையாக அடிக்க இருக்குது. அப்படி வரிசையாக அடுக்குனாங்கன்னா இதில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த அவுட்டரில் ஒன்று, இப்போ பார்த்துட்டீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து நம்ம இது இந்த இந்த மாடல் சம்மந்து எப்படி போடலாம்னா, நான் வந்து எப்படி இது வந்து டைரெக்டாக ஆன்சரே எழுதிடுறேன் சரிங்களா. இப்போ வந்து இப்போ இதில் எத்தனை இருக்குது அடிப்பக்கம் பாருங்கள், இதில் வந்து அடிப்பக்கம் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா. அடிப்பக்கம் எத்தனை இருக்குது, ஒன்று, இது ரெண்டு அடிப்பக்கம், இது மூணு அடிப்பக்கம், மொத்தம் மூணு அடிப்பக்கம் இருந்தது, இதில் மூணு அடிப்பக்கம் இருக்குது. அதே மாதிரி கீழே இருக்கிற சம் பாருங்கள், கீழே இருக்கிற படம் பாருங்கள், இதில் எத்தனை அடிப்பக்கம் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு படம் பார்த்து, ரெண்டு படம் ஒரே படம் தான், எக்ஸ்ட்ரா வந்து இப்போ இன்னொரு கோடு இங்கே ஆட் ஆகி இப்படி வந்திருக்குது, ஒரு நாலு வந்துருக்கு சரிங்களா. இது அதே மாதிரி இந்த படத்தை பாருங்கள், இது வந்து அஞ்சு வரும் பாருங்கள், ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இதுக்கு வந்து அஞ்சு வரும் சரிங்களா. இப்படி படம் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்கள் அடிப்பக்கம் இதில் எத்தனை இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா, ஒன்று ரெண்டு மூணு, மொத்தம் மூணு அடிப்பக்கம் இருக்குது. எப்படின்னா ஒரு முக்கோணத்தில்
முக்கோணம் வரிசையாக அடுக்கடுக்காக, இது படத்தை பார்த்தாலே தெரியும், ஒரு பெரிய முக்கோணம், அந்த முக்கோணத்துக்குள்ள குட்டி குட்டி முக்கோணம் வரிசையாக அடுக்கி அடுக்கி வச்சுருக்காங்க சரிங்களா. அப்படி இருந்தால் அடிப்பக்கம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும் சரிங்களா. ஒன்று ரெண்டு மூணு இருக்குது, அடிப்பக்கம் மூணு இருக்குது, அதனால் மூணு இருக்குது, அடிப்பக்கம் மூணு இருந்தால் பதிமூணு, டக்குனு மனப்பாடம் பண்ணிடுங்க சரிங்களா. இந்த பதிமூணு முக்கோணம் எப்படி வந்துச்சுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன், ஆனால் மூணு வந்தால் பதிமூணு, இது டக்குன்னு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. உட்காந்து எக்ஸாம் காலையில் உட்காந்து ஒன்று ரெண்டு மூணு இப்படிலாம் எண்ணிகிட்டு இருக்காதிங்க, எண்ணிகிட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட்டு சரிங்களா. பதிமூணுன்னு போட்டு அடுத்த கொஸ்டின் போய்கிட்டே இருங்க சரிங்களா. அடுத்து வேறு கொஸ்டினுக்கெலாம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதெல்லாம் பின்னாடி போட்டுக்கலாம், ஆனால் இதை வந்து உட்காந்து எண்ணிட்டு எண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க சரிங்களா. சரி ஓகே, அதே மாதிரி இது பாருங்கள், இது எத்தனை, இது இது அதே மாதிரி பெரிய முக்கோணம், அதுக்குள்ளே குட்டி குட்டி முக்கோணம் வரிசையாக அடிக்க அடிக்க வச்சுருக்காங்க. அப்படி இருந்தால் அடிப்பக்கம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்கணும், ஒன்று ரெண்டு மூணு நாலு அடிப்பக்கம் இருக்குது சரிங்களா. ஒன்று ரெண்டு மூணு நாலு அடிப்பக்கம் இருக்குது, நாலு நாலு வந்துச்சுன்னா 27 சரிங்களா. மூணு இருந்தால் பதிமூணு, நாலு இருந்தால் 27, மூணு இருந்தால் பதிமூணு, நாலு இருந்தால் 27, மனப்பாடம் பண்ணியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இது எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன் ஓகே. அதே மாதிரி அஞ்சு இருக்குது சரிங்களா, அஞ்சு அடிப்பக்கம் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு இருந்தால், அஞ்சு இருந்தால் 48 சரிங்களா, அஞ்சு இருந்தால் 48 அவ்வளோதான், அஞ்சு இருந்தால் 48, இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து மூணு இருந்தால், மூணு இருந்தால் 13 சரிங்களா, மூணு இருந்தால் 13, நாலு இருந்தால் 27, அஞ்சு இருந்தால் 48, இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி ஒரு சைடில் ஒரு பேப்பரில் கூட நோட் பண்ணிக்கோங்க, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. மிச்சதெல்லாம் வந்து நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். இதில் வந்து 13 முக்கோணம் எப்படி வந்துச்சுன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து எப்படி 13 முக்கோணம் வந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். குட்டி உள்ளே இருக்கிற குட்டி குட்டி முக்கோணம் ஃபஸ்ட்டு என்னவோ, ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு நாலு, இது நாலு, அடுத்து வந்து இது ஒன்று அஞ்சு, இது ஒன்று ஆறு, ஏழு எட்டு ஒம்பது சரிங்களா. குட்டி குட்டி முக்கோணத்தான் எண்ணி இருக்கிறேன், எத்தனை இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது இருக்குதா சரிங்களா. ஒம்பது தானே இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இதில் அஞ்சு முக்கோணம் இருக்குது, இதில் மூணு, இதில் ஒன்று, மொத்தத்தில் அஞ்சு மூணு ஒன்று ஒம்பது ஆச்சா, எத்தனை இருக்குது, குட்டி முக்கோணம் வந்து ஒம்பது இருக்குது, குட்டி முக்கோணம் ஒம்பது இருக்குது சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து வேறு எப்படி முக்கோணம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி பாருங்கள், இது ஒரு முக்கோணம், இப்படி இந்த இந்த கோடு வந்துருக்குதுல்ல, இந்த கோடை வச்சு பாருங்கள், இந்த இந்த கோடை வச்சு பார்த்துட்டோம், இந்த கோடை வச்சு இந்த குட்டி முக்கோணம் வந்துருச்சுன்னு பார்த்தோம், அடுத்து இந்த கோடை வச்சு பார்ப்போம், இது ஒரு முக்கோணம் வருதா சரிங்களா, பாருங்கள் சரிங்களா. இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், அடுத்து வேற எங்கே முக்கோணம் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இந்த கோடை வச்சு பார்த்தாச்சு, ஓகே இந்த கோடை வச்சு பார்த்தாச்சு பார்த்தாச்சு, அடுத்து இந்த கோடை வச்சு பார்ப்போம் சரிங்களா. இந்த கோடில் வந்து இந்த முக்கோணம் இப்படி முக்கோணம் குட்டி முக்கோணம் பார்த்தாச்சு, அடுத்து இப்படி இந்த முக்கோணம் பாருங்கள், இது பார்த்தாச்சு, அடுத்து பார்த்தோம்னா அடி இதை அடிப்பக்கம் வச்சோம்னா அடுத்து இது தான் வரணும் சரிங்களா. இப்படி பாருங்கள், இது ஒன்று இருக்கா, இது ஒன்று இருக்குது, அடுத்து வந்து அடுத்து வந்து இது ஃபுல்லாக ஃபுல்லாக பெருசு ஒன்று இருக்குது சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து இது ஒன்று, இது ஒரு பாதி இருக்குது, அடுத்து வந்து இது ஒன்று ஃபுல்லாக இருக்குது, அடுத்து இங்கிட்டிருந்து வந்தோம்னா இது பார்த்தாச்சு, இதுலேருந்து இப்படி பார்த்தோம்னா இங்கிட்டு ஒன்று இருக்குது சரிங்களா, பார்த்துங்க சரிங்களா. மொத்த எத்தனை இருக்குது, இதில் வந்து ரெண்டு இருக்குது, இதில் வந்து ஒன்று இருக்குது, இதில் வந்து ஒன்று இருக்குது பார்த்தாச்சு, இதில் வந்து எத்தனை இருக்குது, மூணு இருக்குது சரிங்களா. புரியுதல்ல உங்களுக்கு, குட்டி முக்கோணம் ஒம்பது இருக்குது சரிங்களா. அடுத்து வந்து பாருங்கள், இது ஒரு முக்கோணம், இந்த ஒன்று ஒம்பது இருக்குது உங்களுக்கு தெரியுதா, ஒன்று இருக்குது அடுத்து மூணு இருக்குது சரிங்களா, உங்களுக்கு தெரியுதில்ல, ஒம்பது குட்டி முக்கோணம் ஒன்று பெரிய முக்கோணம் எதுனா இது. ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடு, மூணு கோடு இருக்குதுங்க, ஒரு கோடு குட்டி முக்கோணம் ஆல்ரெடி கவுண்ட் பண்ணியாச்சு, அடுத்து இந்த கோடை வச்சுக்கோங்க, இந்த கோடில் பாருங்கள் ஒரே ஒரு முக்கோணம் தான் வரும் சரிங்களா. ஓகே, அடுத்து வந்து இந்த கோடை வைப்போம், இந்த கோடை எடுத்துக்கிட்டோம்னா இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்தோம்னா சின்ன முக்கோணம் கவுண்ட் பண்ணியாச்சு, அடுத்து இதுலேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்தோம்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்துட்டோம், அப்போ பாருங்கள் இது ஒரு முக்கோணம் சரிங்களா. இப்படி வந்தால் இது ஒரு முக்கோணம், ஓகே அடுத்து இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இந்த லாஸ்ட் ரெண்டு வரைக்கும் போனால் பெரிய முக்கோணம், அது வந்து பெரிய முக்கோணத்தோடு வந்துருச்சு இதுலேயோ, அடுத்து ரெண்டாச்சா, அடுத்து அடுத்து இதுலேருந்து இது வரைக்கும் வர்றோம், இதுலேருந்து இது வரைக்கும் வந்தோம்னா இது கவுண்ட் பண்ணியாச்சு, இதுலேருந்து இது வரைக்கும் வர்றோம், இது ஒரு முக்கோணம் ஆச்சா சரிங்களா. பாருங்கள் இது ஒரு முக்கோணம், மூணு முக்கோணம் எதுனா இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், பெருசு ஒரு முக்கோணம், அவ்வளோதாங்க. மொத்தம் மூணு இருக்குது சின்னது, அடுத்து இதில் நடுவால் ஒன்று இருக்குது, குட்டி முக்கோணம் ஒம்பது இருக்குது ஓகேங்களா. உங்கள் 13 முக்கோணம் உங்களால் எப்படி இருக்குதுன்னு
உங்களால் வந்து இமேஜின் இதை வந்து இமேஜின் டக்குனு வந்து நீங்கள் பார்க்கணும். உங்களால் பார்க்க முடியலன்னு வச்சுங்க, நீங்கள் 3 இருந்தால் 13 சரிங்களா, 4 இருந்தால் 27, 5 இருந்தால் 48 பாருங்கள், 5 இருந்தால் 48 அப்படி அப்படி வந்து மனப்பாடம் பண்ணிட்டு போயிருங்க. அங்கே போய் எண்ணிலாம் பார்த்துட்டே இருக்காதிங்க. இதுக்கு ஒரே வழி அப்படியே மனப்பாடம் பண்ணிட வேண்டியதுதான். இந்த படம் ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் பார்த்தாலே தெரியும், அடியில் வந்து 3 இருக்குதா, 4 இருக்குதா, 5 இருக்குதான்னு பார்க்கணும் சரிங்களா. இதில் வந்து எத்தனை இருக்குது, 4 அடிப்பக்கம் இருக்குது, மொத்தம் முக்கோணம் அடுக்கடுக்க கொடுத்துருக்காங்க, 4 இருக்குது, 4 இருந்தால் 27 ஓகேங்களா. ஓகே, இதை பற்றி பேசி வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், அடுத்ததுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து இது எக்ஸாம் ஹாலில் போய் 5 இப்போ வந்து 4 தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம், வந்து 4 5 பெருசு பெரிய படம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. 4 கொடுத்தாலும் 27 கண்ண மூடி போட்டு வந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா, அவ்வளோதாங்க. இதை பற்றி பேசி வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகே, அடுத்த சம் போயிடலாம், அடுத்த மாடல் போயிடலாம். ஓகே, அடுத்து இந்த மாடல் பாருங்கள். இது எப்படின்னா ஒரு ஒரு சதுர பெட்டி, ஒரு பாக்ஸ் கொடுத்து, ஒரு ஸ்கொயர், சதுரம்னா ஸ்கொயர் தானே, ஒரு ஸ்கொயர் கொடுத்துட்டு அதில் வந்து இப்படி குறுக்கா இப்படி ஒரு குறுக்கா பிரிச்சுக்கோங்க, இப்படி ஒரு குறுக்கா இப்படி போட்டாங்கன்னு எப்படின்னா பாருங்கள் மொத்தம் எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு பாருங்கள். இதில் வந்து எத்தனை முக்கோணம் இருக்குதுன்னு கேட்பாங்க சரிங்களா. 1 இது 1, இது 1, இது 1 2, இது 1 3, இது 1 4, மொத்தம் இதில் எத்தனை குட்டி குட்டி முக்கோணம். ஃபஸ்ட்டு வந்து 4 குட்டி முக்கோணம் இருக்குது சரிங்களா. முன்னாடி போட்ட மாதிரி 4 கூட்டி எழுதாதீங்க தயவு செஞ்சு, அது வந்து மொதல் மாடலோட முடிஞ்சிருச்சு. இது வந்து அடுத்தது மொத்தம் எத்தனை இருக்குது, குட்டி முக்கோணம் எத்தனை இருக்குதுன்னு பார்க்குறேன். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 4 குட்டி முக்கோணம் இருக்குது. அப்புறம் வேறு அது இல்லாமல் சரிங்களா, அது இல்லாமல் இது பாருங்கள், இப்படி ஒரு முக்கோணம் இருக்குதா சரிங்களா. இப்போ இந்த குறுக்கால் போ இப்போ இது 4 குட்டி முக்கோணம் இருக்குது பார்த்துறீங்களா, சரியா ஓகே சரி. நீங்கள் இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, 4 இருக்குதா, 4 குட்டி முக்கோணம் இருக்குதா, அதை அப்படியே ரெண்டால் பிரிக்கிறோம். ஏன்னா இது வந்து ஸ்கொயரு, ஒரு சதுரம், அதனால் ரெண்டால் பிரிக்கிறோம் சரிங்களா. 4 2 8 அவ்வளோதாங்க. இது 8 முக்கோணம் எப்படி இருக்குதுன்னா, 4 குட்டி முக்கோணம், 8 முக்கோணம் எங்கெங்கே இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. இந்த படம் வந்துச்சுன்னா டக்குன்னு 8 போட்டுருங்க சரிங்களா. இதில் குட்டி முக்கோணம் 4 இருக்குது, அது பார்த்தாச்சு. அடுத்து உள்ளே உள்ளே மிச்சம் வந்து இன்னொரு 4 எங்கே இருக்குதுன்னா, இப்போ குறுக்கு இந்த கோடு போகுதில்ல, இந்த கோடு குறுக்கு போகுது, இந்த கோட்டில் பாருங்கள், ஒரு இந்த கோட்டில் இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் சரிங்களா, இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு முக்கோணம் இருக்குது, இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இருக்குது, இந்த கோட்டுக்கு அந்த பக்கம்னா இப்படி பாருங்கள், இது ஒரு முக்கோணம், இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இது ஒரு முக்கோணம் சரிங்களா. அதே மாதிரி இந்த கோடு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கோட்டுக்கு மேலே ஒரு முக்கோணம், இந்த கோட்டுக்கு கீழே ஒரு முக்கோணம் இது சரிங்களா. மொத்தம் 4 இருக்குது, 4 2 8 அவ்வளோதாங்க. இது ஷார்ட்கிட்டன்னா ஒரு சதுரம், அதில் வந்து 1 2 3 4 வரிசையாக நம்பர் போட்டுக்கோங்க. அதில் வந்து அப்படியே மொத்தம் வந்து எத்தனை, 4 குட்டி முக்கோணம் இதுக்குள்ளே இருக்குது, 4 2 8 அதை ரெண்டால் பிரிக்கிறோம் அவ்வளோதாங்க. அதே மாதிரி இது இது அதே மாதிரி சதுரம் கொடுத்துருக்காங்க, குறுக்கா ஒரு சதுரம், அதில் குறுக்கு குறுக்கு கோடு போட்டிருக்காங்க சரிங்களா. இது எப்படின்னா மொத்தம் உள்ளே எத்தனை குட்டி முக்கோணம் இருக்குதுன்னு நம்பர் போடணும், 1 2 3 4 5 6 சரிங்களா. மொத்தம் எத்தனை இருக்குது, 6 முக்கோணம் இருக்குதா, இதில் 6 குட்டி முக்கோணம் இருக்குது, இது வந்து சதுரம் ஸ்கொயர், அதனால் வந்து அப்படியே ரெண்டால் பிரிக்கிறோம், 6 2 12 இதுக்கு அவ்வளோதாங்க ஆன்சர். வேறு எதுவும் போட்டு குழப்ப வேண்டாம். ஓகே, அடுத்தது போயிடலாம். இது இது அதே மாதிரி இதுவும் சதுரந்த, அதில் அப்படியே கிராஸாக குறுக்கு குறுக்கு கோடு போட்டுருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி படம் கொடுத்துட்டு இதில் எத்தனை இது கேட்டாங்கன்னா என்ன பண்ண, அதே மாதிரி 1 2 3 4 5 6 7 8 சரிங்களா. மொத்தம் 8 குட்டி முக்கோணம் இதில் இருக்குது, இது வந்து ஒரு ஸ்கொயரு, அதனால் ரெண்டால் பிரிக்கிறேன், 8 2 16 அவ்வளோதாங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது போயிடலாம். அதே மாதிரி பாருங்கள், இப்போ பாருங்கள் இதே படம் அப்படியே இங்கே இருக்குது, அதுக்குள்ளே ஒரு குட்டி படம் ஒரு சதுரம் போட்டிருக்காங்க சரிங்களா. இது பாருங்கள், இது போட்டாங்கன்னு எப்படி பண்ணால், ஃபஸ்ட்டு வந்து இந்த சதுரம் இருக்கிறதே மறந்துடுங்க சரிங்களா, இந்த குட்டி உள்ளே இருக்கிறத மறந்துடுங்க. இப்போ இந்த சதுரம் இருக்குல்ல, இதை வந்து மறந்த இது இல்லாத மாதிரி நினச்சிங்க, இல்லாத மாதிரி நினச்சிட்டிங்கன்னு எப்படி இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 8 குட்டி முக்கோணம் வந்து உள்ளே இருக்குது, அதனால் என்ன பண்ணுவோம், 8 2 2 போடுமா, 8 2 16 இப்போ குட்டி முக்கோணம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ குட்டி முக்கோணம் இருக்குன்னா அதே மாதிரி தனியாக இது இதில் இதில் அதே மாதிரி சின்ன குட்டி குட்டியாக 1 2 நம்பர் பண்ணணும். இதில் எத்தனை குட்டி முக்கோணம் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 அதே மாதிரி இதில் ஒரு தனியாக விட்டு இருக்கு, 8 இருக்குது, இது 8 8 2 16 ஏன்னா இது வந்து ஸ்கொயரு 16 சரிங்களா. மொத்தம் இதில் ஒரு 16 இருக்குது, இதில் ஒரு 16 இருக்குது, அவ்வளோதான் சிம்பிளாக. இதில் பார்த்துட்டோம்,
இது வந்து 16னு பார்த்தா, அதே மாதிரி இது பெருசில் வந்து ஒரு 16 இருக்குது, இதில் ஒரு 16, ரெண்டே கூட்டணும் 32. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 32 சரிங்களா, இதுக்கு ஆன்சர் 16. ஓகே அவ்வளோதாங்க, நீங்கள் வந்து இது எண்ணிகிட்டே இருக்க வேணாம் சரிங்களா, படத்தை பார்த்தோன்னா டக்குன்னு ஆன்சர் ஆன்சர் எழுதிட்டு போயிட்டே இருங்க. இது கூட தெரியும், ஏன்னா இது வந்து ஸ்கொயர், 1, 2, 3, 4 குட்டி முக்கோணம் போடுறோம், அது அப்படியே ரெண்டாவில் பெருக்கிறோம், இது வந்து 2 தடவை வந்திருக்கு, அதனால் 16, 2 16 32 அவ்வளோதாங்க. ஓகே வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும், டக்குன்னு சொல்லலாம். சரி பாருங்கள், இப்போ வந்து அடுத்து வந்து இந்த மாடல் நம்ம முன்னாடியே பார்த்தோம், முன்னாடி பார்த்தது இது ஒரு ஸ்கொயர் சரிங்களா, இது ஒரு ஸ்கொயரு, இந்த ஸ்கொயர் இருந்தால் இதை எப்படி பார்ப்போம், 1, 2, 3, 4 4, 2, 8 இந்த ஸ்கொயரில் இப்படி ரெண்டு பட்சம் 8னு முன்னாடியே பார்த்துருக்குறோம் சரிங்களா, நீங்கள் வேணால் போய் பார்த்துங்க, நானே சொல்கிறேன் பாருங்கள், 1, 2, 3, 4 நாலா, இதில் வந்து ஒரு 4, அப்புறம் இந்த சதுரத்தில் மட்டும் எத்தனை இருக்குது, 8 இருக்குது சரிங்களா, 4, 2, 8 சரிங்களா. அதே மாதிரி இதில் இதில் இதுவும் அதே மாதிரி சார், இந்த இதுலேயும் 4, 2, 8 இருக்குமா பார்த்துங்க, இது வந்து 8 இருக்கு முன்னாடியே பார்த்துட்டோம் சரி ஓகே. இப்போ வந்து இது பார்த்துட்டோம், அப்புறம் இது இல்லாமல் இதில் ஒரு 8 இருக்குது, இதில் ஒரு 8 இருக்குது, அது இல்லாமல் வேற எங்கிட்டாச்சும் முக்கோணம் இருக்குதான்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்கள் இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது, ரெண்டு சேர்ந்த மாதிரி, ரெண்டு சதுரத்தையும் சேர்த்த மாதிரி, இது ஒரு பெரிய முக்கோணம் இருக்குதா பார்த்துக்குங்க சரிங்களா, இது ஒரு முக்கோணம், அது இல்லாமல் இது ஒரு முக்கோணம் இருக்கு பாருங்க, கீழே பார்த்த மாதிரி ஒரு முக்கோணம், அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 இருக்குது சரிங்களா, அதான் எக்ஸ்ட்ரா 2 8 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து இங்கே இங்கே வந்து இங்கே வந்து ஒரு 2 முக்கோணம் இருக்குது சரிங்களா, இது ரெண்டு ரெண்டு பெட்டி ஜாயின் ஆகினாட்டி நடுவால் 2 அப்படி வருதுன்னு நினச்சிக்கோங்க சரிங்களா, 8 ப்ளஸ் 8 ப்ளஸ் 2 கூட்டினா எத்தனை வருது, 18 வருதா, இந்த படத்துக்கு வந்து 18 தான் ஆன்சர் சரிங்களா. ஓகே இப்போ எப்படின்னா, இப்போ வந்து ஒரு இது ஒரு சதுரம் சரிங்களா, இது ஒரு சதுரம், இதில் இதில் ஒரு சதுரம்னா 8, அதில் இப்படி மொத்தம் 4 குட்டி இருக்குது, 4, 4, 2, 8 அதே மாதிரி இது 4, 2, 8 இது ரெண்டு ஜாயின், ரெண்டு ஜாயின் ஆகும்போது நடுவில் 2 முக்கோணம் உருவாகும், அது எதுனா இப்படி பெருசு சரிங்களா, அது அப்போ பார்த்துங்க, 2 முக்கோணம் நடுவில் உருவாகும், அதை மட்டும் இங்கே அமைச்சிக்க, 8, 8 நடுவில் ஒரு 2 மொத்தம் 8, 8, 8, 16 ப்ளஸ் 2, 18 ஓகே. இப்போ அதே மாதிரி இப்போ இதை பார்த்தோம்னா இதை பாருங்கள், இது வந்து மொத்தம் 3 இருக்குது சரிங்களா, இதில் ஒரு 8, இதில் ஒரு 8, இதில் ஒரு 8 சரிங்களா, இது ரெண்டு இங்கே ரெண்டு ஜாயின் ஆகும்போது இங்கே ஒரு 2 உருவாகும், இங்கே ஒரு 2 உருவாகும், மொத்தம் எவ்வளவு, 8, 2, 10 8, 2, 10 இங்கே ஒரு 8 எவ்வளவு, மொத்தம் வந்து 8, 2, 10 இதில் 8, 2, 10 20, இது ஒரு 8 28 வருமா பார்த்துங்க சரிங்களா, 28 வரும். ஓகே இப்போ பாருங்கள், இப்போ 17வது பாருங்கள், இது அதே மாதிரி தான், இது அதே மாதிரி சதுரந்த, இதில் ஒரு 8 இருக்குது சரிங்களா, இதில் ஒரு 8 அதே மாதிரி தனியாக கீழே இதில் ஒரு 8 சரிங்களா, அது இல்லாமல் ரெண்டு ஜாயின் ஆகிற இடத்துல 2 முக்கோணம் உருவாகும் பார்த்தோம்ல, இது ரெண்டு ஜாயின் ஆகும்போது இங்கே 2 உருவாகும், அதே மாதிரி இது ரெண்டு ஜாயின் ஆகும்போது இங்கே 2 உருவாகும், இது ரெண்டு இந்த பெட்டி இந்த பெட்டி இது ரெண்டு ஜாயின் ஆகும்போது இங்கே 2 உருவாகும் சரிங்களா, வேறு ரெண்டாச்சும் 2 உருவாகுமா, உருவாகாது, வேறு இல் இது ரெண்டு இல்லாமல் வேறு இன்னொரு பக்கம் இன்னொரு வேறு ஒரு பெரிய முக்கோணம் உருவாகும், அது எதுனா இப்போ இது ரெண்டு இப்படி 7 மாதிரி ஜாயின் ஆகுதுல்ல, 7 மாதிரி ஜாயின் ஆகுது பாருங்கள், 7 மாதிரி இருக்குது அந்த பெட்டி, இப்போ இந்த முக்கோணம் பாருங்கள், இது ஒரு முக்கோணமா பார்த்துக்குங்க, இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம், அது இல்லாமல் ஒரு முக்கோணம், பெரிய ஒரு முக்கோணம் சரிங்களா, அது இல்லாமல் ஒன்று ஒன்று மட்டும் தனியாக பெருசு சரிங்களா, மொத்தம் இதில் இருக்கிற எல்லாத்தையும் டோட்டல் பண்ண எவ்வளோ வருது, 8, 8, 2, 10 இதில் 8, 2, 10 இங்கே ஒரு 8 8 மொத்தம் எவ்வளோ வருது, 8, 2, 10 இதில் ஒரு 8, 2, 10 20 இது ஒரு 8 28 1 29 வருதா சரிங்களா, இதுக்கு வந்து 29 ஆன்சர் சரிங்களா. ஓகே ஓகே அடுத்து வந்து 18வது பாருங்கள், இது வந்து எப்படின்னா அதே மாதிரி தான், இது சேம் அதே மாதிரி இது பாருங்கள், இதில் ஒரு 8 இதில் ஒரு 8 இதில் ஒரு 8 இதில் ஒரு 8 சரிங்களா, மொத்தம் ரெண்டு ஜாயின்ட் ஆகிற இடத்துல இல்லை, இங்கே ஒரு 2 ஜாயின்ட் ஆகுது, இங்கே 2 சரிங்களா, அதே மாதிரி இங்கே இது ரெண்டு ஜாயின்ட் ஆகிற இடத்துல ரெண்டு ஜாயின்ட் ஆகிற இடத்துல 2 முக்கோணம் உருவாகும் சரிங்களா, அந்த பெட்டி அது இல்லாமல் இப்போ வந்து பாருங்கள், 7 மாதிரி இருந்தால் இப்படி இப்படி 2 ஜாயின்ட் ஆகுனா இப்படி ஒரு 3 இப்படி வளைச்சி போட்டு இப்படி டீ மாதிரி, இது 7 இருக்குதா, 7 மாதிரி வந்துச்சுன்னா இப்படி ஒரு முக்கோணம் பாருங்கள், இது ஒரு முக்கோணம், இப்படி ஒரு முக்கோணம் உருவாகும் பார்த்தோமா, இங்கே ஒரு முக்கோணம் உருவாகும், அது இல்லாமல் இப்படி இப்படி அதே மாதிரி திருப்பி இப்படி பார்த்தோம்னா இதில் ஒரு முக்கோணம் உருவாகும் பாருங்கள், இப்போ ஒரு முக்கோணம் சொல்கிற பாருங்கள், இது ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம் உருவாகும் சரிங்களா,
அது இல்லாமல் இது ரெண்டு இல்லாமல் வேற எங்க முக்கோணம் உருவாகும்னா, இது ரெண்டு இல்லாமல் இன்னொரு முக்கோணம் உருவாகும். எதுனா இப்படி பாருங்க, இந்த முக்கோணம் மட்டும் போடுற பாருங்க, இது ஒரு முக்கோணம் சரிங்களா, இது ஒரு முக்கோணம் பார்த்துங்க, பார்த்தாலே தெரியும் சரிங்களா, இது ஒரு முக்கோணம் உருவாகும். இந்த இடத்துக்கு ஒன்று சரிங்களா, மொத்தம் எத்தனை, எட்டு எட்டு எட்டு, இங்கே ஒரு எட்டு, நாலு எட்டு, எட்டு ரெண்டு பத்து, எட்டு ரெண்டு பத்து, இங்கே ஒரு எட்டு ரெண்டு பத்து, மொத்தம் 30, இது ஒரு 8, 38 சரிங்களா, 39, 40, 41 சரிங்களா, மொத்தம் வந்து 41, இதுக்கு ஆன்சர் 41 சரிங்களா. நீங்கள் படம் அங்கேயெல்லாம் போய் எண்ணிகிட்டே இருக்க வேணாம், இதை மட்டும் படம் பார்த்துங்க, இதில் வந்து 41 இருக்குன்னு மனப்படம் கூட பண்ணிடுங்க, 41 போட்டுருங்க. 41 எங்கெங்கே வரும்னா, ஒன்று ஒன்று சிம்பிளாக சொல்லியிருப்பாருங்க, இதுக்கு இதில் ஒரு 8 8 8, அது உங்களுக்கு தெரியும், ரெண்டு ஜாயின் ஆகிற இடத்துல ரெண்டு ரெண்டு ஒரு சரிங்களா. இப்படி டி மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க, டி மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று மூணு உருவாகும், மூணு வந்து சேர்த்தணும் சரிங்களா. இதே இது வெறும் 7 மட்டும் இருந்தால் நடுவால் மட்டும் ஒன்று சேர்த்துறோம் சரிங்களா, ஒன்று மட்டும் எக்ஸ், 7 மாதிரி இருந்தால் ஒன்று மட்டும் சேர்த்துறோம் சரிங்களா. ஒரே ஒரு இது சிம்பிளாக இங்கே வச்சுக்கோங்க, இங்கே வாருங்க, 8 8 8 அது ஓகே, ரெண்டு ஜாயிண்ட் ஆன இடத்துல ரெண்டு, அது உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அது இல்லாமல் 7 மாதிரி இருந்தால் ஒன்று எக்ஸ்ட்ரா போடணும் சரிங்களா. இப்போ இதை பாருங்கள், இது வந்து தொடராக இருக்குது, அதனால் வந்து 8 8 8 2 2 ஜாயின் ஆன இடத்துல அது மட்டும்தான் இருக்குது. இதுவே 7 மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று பாருங்க, இது இல்லாமல் 28 இல்லாமல் பாருங்க, இது வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் ஆட் ஆயிருக்கு சரிங்களா. இப்போ இதே இது இங்கே இது வந்து டி மாதிரி இருக்குது சரிங்களா, இது டி மாதிரி இருந்தால், டி மாதிரி இருந்தால் மூணு உருவா மூணு சேர்த்தணும் சரிங்களா, 8 8 8 2 2 2 ரெண்டு மட்டும் ரெண்டு தெரியும், அதே அது இல்லாமல் மூணு டி மாதிரி இருந்தால் மூணு சரிங்களா, மூணு ஆட் பண்ணிங்க அவ்வளோதான். இது இந்த மாடல் ஓவர். அடுத்து வந்து கடைசியாக இருக்கிறது ஓகேங்களா, இப்போ இது இது பாருங்கள், இது எப்படின்னா, இது இந்த முக்கோணம் ஆல்ரெடியே பார்த்தேன் எப்படின்னா, இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம் சரிங்களா, ஒரு முக்கோணத்துக்குள்ள இன்னொரு முக்கோணம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கோணம் பெரிய முக்கோணம் ஒன்று வச்சுங்க, அதுக்குள்ளே ஒரு குட்டி முக்கோணம் போட்டால் எத்தனை முக்கோணம் உருவாகும், 1 2 3 4 ப்ளஸ் 4 உருவாகுமா, ஒரு ஒரு முக்கோணம் பெரிய முக்கோணத்துக்குள்ள ஒரு சின்ன முக்கோணம் போட்டோம்னா சரிங்களா, ஒரு பெரிய முக்கோணத்துக்குள்ளே ஒரு சின்ன முக்கோணம் போட்டோம்னா 4 முக்கோணம் ஆட் ஆகும், என்ன 1 2 3 4 4 குட்டி முக்கோணம் ஆட் ஆகும், மொத்தம் டோட்டலாக வந்து 5 பார்த்தோம் சரிங்களா. ஓகே இப்போ அது இல்லை, இப்போ வந்து இப்போ பாருங்கள், இது ஒரு முக்கோணம் சரிங்களா, இது ஒரு முக்கோணம் ஒன்று, இப்போ இதுக்குள்ளே இன்னொரு முக்கோணம் போடுறோம் பாருங்கள், இது ஒரு ஒரு முக்கோணம், ஒரு முக்கோணத்துக்குள்ளே இந்த ஒரு முக்கோணம் போட்டோன்னா ப்ளஸ் 4 ஆட் ஆகும்னு பார்த்தேன் சரிங்களா, ப்ளஸ் 4 ஆட் ஆகும். இப்போ இந்த 4 இப்போ வந்து இதில் இதுக்குள்ளே இன்னொரு முக்கோணம் போட்டேன்னா, இந்த குட்டி முக்கோணத்துக்குள்ளேயே இன்னொரு குட்டி முக்கோணம் போட்டேன்னா எதுனா ஆட் ஆகும், இன்னொரு கூட்டல் 4 ஆட் ஆகும், அவ்வளோதாங்க சிம்பிள் சரிங்களா. இப்போ இதுக்குள்ளேயே இன்னொன்று இதுக்குள்ளேயே இன்னொரு குட்டி இது போட்டோன்னா இன்னொரு கூட்டல் 1 ஆட் ஆகும், ப்ளஸ் 4 ஆட் ஆகும், அவ்வளோதாங்க. ஒரு முக்கோணத்துக்குள்ளே ஒரு முக்கோணம் போட்டோம்னா 4 ஆட் ஆகும், அந்த முக்கோணத்துக்குள்ளேயே இன்னொரு குட்டி முக்கோணம் போட்டால் இன்னொரு கூட்டல் 4 ஆட் ஆகும், அவ்வளோதாங்க. இதை கான்செப்ட் மொத்தம் எத்தனை வருது, 4 4 8 1 9, இப்போ இந்த படத்துக்கு வந்து 9 ஆன்சர் சரிங்களா. ஓகே அடுத்து 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 வந்து இன்னொன்று எப்படின்னு பார்ப்பாங்க, அதே மாதிரி இப்போ இந்த முக்கோணத்துக்குள்ள ஒரு முக்கோணம் போடுறோம், ஒரு முக்கோணத்தில் ஒரு முக்கோணம் பெரிய முக்கோணம், அந்த பெரிய முக்கோணத்துக்குள்ளே ஒரு குட்டி முக்கோணம் உள்ளே போடுறோம், உள்ளே போட்டோம்னா 4 ஆட் ஆகுது சரிங்களா. இப்போ ஓகே இப்போ இதுக்குள்ள இப்போ இப்போ ஒரு குட்டி முக்கோணம் போட்டோமா, இப்போ வந்து இப்படி இருக்குது, இதை வந்து இப்படி நடுவால் ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்போ இந்த முக்கோணத்தை ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க சரிங்களா. இப்போ வந்து எத்தனை முக்கோணம், இப்போ வந்து 4 4 வந்து 4 வந்து ஒரு பெரிய முக்கோணம், அந்த பெரிய முக்கோணத்தில் ஒரு குட்டி முக்கோணம் போட்டால் ப்ளஸ் 4 ஆட் ஆகும். இப்போ அது இல்லாமல் இப்போ அந்த 4 இல்லாமல் வேற எங்கெங்கே முக்கோணம் இருக்குதுன்னு பாருங்கள், இது ஒன்று குட்டி இது ரெண்டையும் பிரிக்கிறது ஒன்று, இங்கே ஒன்று ரெண்டு, இங்கே ஒரு ரெண்டு, இங்கே ஒன்று ரெண்டு, மொத்தம் இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு இங்கே ரெண்டு சரிங்களா, மொத்த எத்தனை 6 இருக்குதா, கூட்டல் 6, மொத்த எத்தனை இருக்குது, 4 6 10 11 இருக்குதா, இது கேட்டாங்கன்னா இதில் வந்து 11 முக்கோணம் இருக்குது சரிங்களா, அவ்வளோதான். இப்போ இன்னொரு இது வந்து கடைசி மாடல், இதை கடைசி கணக்கு, இதை மட்டும் பார்த்துருங்க அவ்வளோதான், இதோட முடிஞ்சது சரிங்களா. இது இந்த ஒரு இது ஒரு முக்கோணம் சரிங்களா, ஒரு முக்கோணம், ஒரு முக்கோணத்துக்குள்ள இன்னொரு குட்டி முக்கோணம் போட்டுருக்கு, அப்படின்னா 4 ஆட் ஆகும் சரிங்களா. இப்போ இப்போ இதுக்குள்ளேயே இன்னொரு குட்டி முக்கோணம் போட்டால் இன்னொரு கூட்டல் 4 ஆட் ஆகும், அவ்வளோதாங்க சரிங்களா, இன்னொரு கூட்டல் 4 ஆட் ஆகும். இப்போ இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணுறேன், இது இப்படி ஜாயின் பண்ணுறேன்,
இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணுறேன், சரிங்களா? இப்போ எத்தனை இருக்குது பாருங்கள், இப்போ வந்து பாருங்கள், இது நாலு, ஒரு ஒரு முக்கோணம், அந்த முக்கோணத்துக்குள்ள ஒரு முக்கோணம் போட்டால் நாலு, அந்த முக்கோணத்துக்குள்ள இன்னொரு முக்கோணம் போட்டால் நாலு, சரிங்களா? அது இல்லாமல் பாருங்கள், இங்கே ஒரு ரெண்டு, இங்கே ஒரு ரெண்டு, இங்கே ஒரு ரெண்டு, மொத்தம் எத்தனை? ஆறு கூட்டல் ஆறு, பத்து, ஆறு நாலு பத்து, டோட்டல் பண்ணால் பதினஞ்சு, சரிங்களா? இந்த முக்கோணத்தில் பதினஞ்சு முக்கோணம் இருக்குது, அவ்வளோங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்த எல்லாத்துலேயும் இருந்து கண்டிப்பாக இந்த மாடல் இருந்தால் கேட்பாங்க, இதே கணக்கு தான் கேட்பாங்க. மொத்தம் 22 படம் தான் இருக்குது, 22 படத்தில் இருந்தால் ஏதாச்சும் ஒரு படம் கொடுத்து எந்த எக்ஸாம்னாலும் சரி, சரிங்களா? நீங்கள் போலீஸ்னாலும் சரி, டிஎன்பிசி, நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் இவ்வளோ தான் இந்த இவ்வளோ தான் மாடலே இருக்குது. இதுலேருந்தால் முக்கோணம் என்றது, முக்கோணத்தை எண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுலேருந்தால் வரும். இதை மட்டும் பார்த்தாலே போதும், கண்டிப்பாக ஒரு வினா, ஒரு மார்க் உங்களுக்கு உறுதி, சரிங்களா? அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.